சொல்லணும். சிரிக்கிறதுக்கு நம்ம என்னைக்கா நேரம் ஒதுக்கிருக்கோமா? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிருக்கோமா? வீட்டுல குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கிருக்கோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யார கேட்டாலும் அதிகமா வரக்கூடிய வார்த்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு டைமே இல்லை, எனக்கு நேரமே இல்லை. அதுதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு பழகிட்டு இருக்கோம். ஆனா அவரை போய் வீட்டுல போய் பாருங்களேன், கையில கட்டிட்டு வீட்டுல போய் டிவி பார்த்துட்டு இருப்பாரு, நேரமே இல்லைன்றவர். இப்ப சிரிக்கிறதுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்கு. என்னை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய நண்பர், முத அவரை நான் அறிமுகப்படுத்தணும், அவருடைய நண்பர். என்னை நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி ஒத்தக்கடையில் தமிழாசிரியராக 16 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். 3 MA பட்டங்களையும் 1 முனைவர் பட்டத்தையும் பெற்றிருக்கிறேன். இன்னும் 2 மாசத்துல வந்து தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பட்டியலிலே இருக்கிறேன். இதுவரை 3 வெளிநாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். குவைத்து, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இந்த வீடியோ கூட எடுக்கிறதுக்கு காரணம் ஜப்பான் தமிழ்ச்சங்கத்துல என்னை கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக போக போறேன். இதுவரை நான் 120 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அந்த 120 புத்தகங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 8 கோடி பிரதிகள் இதுவரை தமிழகத்தில் விற்பனையாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 18 நகைச்சுவைக்காக 18 விருதுகள் நான் பெற்றிருக்கிறேன். இதுதான் என்னை பத்தி ஒரு சுருக்கமா சொல்றது. இப்ப பெரும்பாலும் இந்த அரங்க நிகழ்ச்சி அப்படின்னாலே நிறைய இடத்துல தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரங்க அமைப்பு சரியிருக்காது. லோ அப்படின்னா ஆ இங்க இருக்கு, லோ மட்டும் போகும், லோ லோ லோன்னு. இது ஒரு அழகா ஒரு குளிர் விட்டப்பட்ட ஒரு ஏசி அரை, உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம மனசை வந்து என்னைக்குமே கொஞ்சம் எதையுமே சீரியஸாக திங்க் பண்ணக்கூடாது. இப்போ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நம்ம திருநெல்வேலி பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் நம்ம போகிறது கிடையாது. இங்கே யாராவது அந்த ஊருக்கு இருந்தாங்கன்னா கோச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியா மக்கள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிரிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு சிரிப்பாங்க. அன்னைக்கெல்லாம் 40 ஜோக் சொன்னீங்க, பட்டிமன்றம் முடிஞ்சு கீழே இறங்கணும்னு ஒரு கை கொடுத்தாரு, சூப்பர் அப்படின்னாரு. எந்த ஜோக் சூப்பராக இருந்துச்சுன்னே முதல் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே இப்போ தான் எனக்கு புரியுது உண்டாரு.